एक्सरसाइज 5C ले क्वेश्चन नंबर 1 பார்க்கலாம் फर्स्ट क्वेश्चन பாருங்க எக்ஸ்பிரஸ் தி ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் சயின்டிபிக் நோட்டேஷன் இங்க இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே சயின்டிபிக் நோட்டேஷன்ல எழுதுறோம் சயின்டிபிக் நோட்டேஷனா என்ன அப்படிங்கறது முதல்ல நாம பார்க்கலாம் ஒரு நம்பர் கொடுத்தாங்க அப்படினா இந்த நம்பரை ஃபர்ஸ்ட் நம்ம டெசிமல் நம்பரா கன்வெர்ட் பண்ணுவோம் டெசிமல் நம்பரா கன்வெர்ட் பண்ணும்போது அந்த டெசிமல் பாயிண்ட்க்கு லெஃப்ட் சைடுல ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கும் இந்த நம்பர் என்ன நம்பரா இருக்கும் அப்படினா நான் ஜீரோ நம்பர்ஸ் நான் ஜீரோ நம்பர்ஸ் அப்படினா ஜீரோவா இருக்கக்கூடாது ஜீரோவா இல்லாம இருக்கிற நம்பர்ஸ் இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படினா இதெல்லாம் வந்து சயின்டிபிக் நோட்டேஷன் அப்படினு சொல்லி சொல்றோம் அத பேஸ் பண்ணி தான் இந்த E F G H இப்படியே நாலு சமங்க நம்ம பார்க்கிறோம் ஃபர்ஸ்ட் ஈ क्वेश्चन பாருங்க 0.005 சோ இது என்ன இருக்கு அப்படினா டெசிமல் நம்பரா இருக்கு டெசிமல் நம்பரா இருந்தாலும் சயின்டிபிக் நோட்டேஷன் சொன்னோம் அப்படினா அந்த டெசிமல் பாயிண்ட் அப்புறமா லெஃப்ட் சைடுல நான் ஜீரோ நம்பர் இருக்கும் அப்படி சொல்லி சொல்றோம் இங்க பாருங்க 0 அப்படிங்கிறது சோ 0 அப்படிங்கிறது நான் ஜீரோ கிடையாது அதனால நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த நான் ஜீரோ நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ண போறோம் சேஞ்ச் பண்ணோம் அப்படினா சயின்டிபிக் நோட்டேஷனா அதை நாம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சொல்யூஷன் 0.005 equal to क्वेश्चन ये जो साइंटिफिक नोटेशन है चेंज करने को चेंज करने के लिए क्या करना पड़ेगा ना इंगेज करने अलावा ना हमने डिपार्ट प्रीवियस वीडियोस में ना हम बात करना पड़ेगा ना डेसिमल पॉइंट अभी के लिए इंगेज करना राइट साइड कर दो अलग तो कोने में ना लेफ्ट साइड कोन कर दो सो लेफ्ट साइड ना हम कोन तो ना अभी ना 10 पावर प्लस ला वैल्यू से இப்ப இங்க பாருங்க அப்படினா டெசிமல் பாயிண்ட நம்ம ரைட் சைடுல கொண்டு போறோம் சோ ரைட் சைடுல கொண்டு போறோம் அப்படினா அது லெஃப்ட் சைடு ரைட் சைடுல வரதுனால நம்ம இங்க வர அந்த 10 பவர் அப்படிங்கற நம்பர்ஸ் என்னவா மாறும் அப்படினா நெகட்டிவ்ல சேஞ்ச் ஆகும் சோ இங்க இருந்து ரைட்ல இருந்து லெஃப்ட்க்கு வந்துச்சு அப்படினா பாசிட்டிவா இருக்கும் இங்க லெஃப்ட்ல இருந்து ரைட்க்கு போயிச்சு அப்படினா நெகட்டிவா இருக்கும் என்ன எழுதலாம் அப்படினா 5 இன்டு சோ இந்த இடத்துல இங்க இருக்கிற டெசிமல் பாயிண்ட இந்த இடத்துல நாம கொண்டு போறோம் அப்படி கொண்டு போறோம் அப்படினா பாருங்க 1 2 3 3 டிஜிட் தள்ளி எடுத்து போய் நம்ம டெசிமல் பாயிண்ட் இருக்கு சோ 5 இன்டு 10 பவர் -3 அப்படினு சொல்லி எழுதுறோம் சோ எவ்வளவு டிஜிட் எடுத்து போறோம் 1 2 3 3 டிஜிட் கொண்டு போறதால -3 அப்படினு சொல்லி எழுதுறோம் இத மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா ஆன்சர் 0.005 அப்படிங்கிறது கிடைக்கும் F question करते हैं 0.0000681 इंदर नंबर है साइंटिफिक नोटेशन ले लेते हैं सॉल्यूशन 0.0000681 इक्वल टू है ना सॉल्यूशन पीना वो रे नंबर डेसिमल पॉइंट है ना डेसिमल पॉइंट में लेफ्ट साइड ला नॉन जीरो नंबर्स आ रहे हैं तो இங்க என்ன வருது அப்படினா 0 இருக்கு இதல பாத்தீங்க அப்படினா நான் 0 நம்பர் தான் அடுத்து வர நம்பர் 6ங்கற நம்பர் சோ இங்க இருக்கிற டெசிமல் பாயிண்ட நாம எடுத்து போய் 6க்கு பக்கத்துல இங்க வைக்க போறோம் இப்ப எவ்வளவு டிஜிட் தரணும் பாத்தீங்க 1 2 3 4 5 6 6 டிஜிட் அப்படிங்கறது இங்க இருந்து டெசிமல் பாயிண்ட் எடுத்து போய் இங்க வைக்க போறோம் சோ 6.81 இன்டு 10 பவர் எவ்வளவு டிஜிட் சொல்லிருக்கோம் பாருங்க 6 டிஜிட் சொல்லுங்க 10 पावर -6 அப்படி சொல்லி இருக்கு. இப்ப இங்க இருந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்ல கொண்டு போறதால டெசிமல் பாயிண்ட மைனஸ் அப்படி சொல்லி இருக்கு. -6. ஜி क्वेश्चन பாருங்க. 0.0000125. இந்த நம்பர்ஸ் சயின்டிபிக் நோட்டேஷன்ல எழுதுறோம். சொல்யூஷன் 0.0000125 equal to இங்க டெசிமல் பாயிண்ட் இருக்கு ரைட் சைடுல நாம கொண்டு போறோம் எங்க அப்படினா 1 கிட்ட கொண்டு போறோம் சோ 1 2 3 4 5 டிஜிட் தள்ளி வந்து 1.25 இன்டு 10 பவர் 5 டிஜிட் 1 2 3 4 5 டிஜிட் 5 டிஜிட் இருக்குனால -5 அப்படி இருக்கு 1.25 இன்டு 10 பவர் -5 டெஸ்ட் क्वेश्चन பாருங்க 0.081 साइंटिफिक नोटेशन चेंज करना पड़ेगा सॉल्यूशन 0.081 इक्वल टू
இங்க இருக்க டெசிமல் பாயிண்டை 8 க்கு பக்கத்துல கொண்டு போய் வைக்கணும் சோ அதுதான் வந்து நான் ஜீரோ நம்பரா இருக்கும் 1 2 டிஜிட் கழிக்க போறோம் 8.1 into 10 power left and right பார்த்தனால மைனஸ் எடுத்துக்கலாம் மைனஸ்